ரோஸ்ட் சிக்கனு இதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்பெஷல் மசாலா. மசாலா வந்து கடையெல்லாம் வாங்காமல் வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் மசாலா. அதாவது தூங்கிட்டு இருந்தவங்க பிடிச்சி எல்லாரும் இழுத்துட்டு வந்துட்டேன். ஒரு மசாலா வந்து ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம். சோ இது வந்து ஸ்பெஷல் மசாலா. மசாலா வந்து கடையெல்லாம் வாங்காம வீட்லயே வந்து ரெடி பண்ணிருக்கோம் மசாலா. மிளகா, காஞ்ச மிளகா எல்லாம் ஊற வச்சு, அது கூட வந்து மிளகு, அப்புறம் இதுக்கு கரெக்டா இருக்கும் வந்து வாழ்ந்துடா. நீ வாடா, எங்களே நீ வாடான்னு இருக்கிறான். பேசிக்கிட்டு போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? கரம் மசாலா, லெமனு, அப்புறம் உப்பு, இது எல்லாமே போடுங்க. கோழி கூப்பிடுதுங்க, சீக்கிரம் வாங்க. இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டே இருப்பீங்களா? அவ்வளவு தடவை வேலையை பார்த்தே ரைட்டு அதில் அப்படிதான் பண்ணுவாரு. ஓகே, இந்த மசாலாவில் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கேங்கிறத சொல்லிடுறேன். மிளகா, காஞ்ச மிளகா தான் மெயின். அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து அரைக்கணும். ஒரு 15 மிளகா கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். ரெண்டு கோழிங்கிறதுனால நல்லா காரமாக இருக்கும். கூடவே மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சீரகம், அதுவுமே ஒரு 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுவுமே ஒரு 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுவுமே ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் கூடவே லெமன் சாறு, அதுவுமே ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 2 லெமன் கிட்ட சாறு எடுத்து ஊற்றுறேன். அதுக்கப்புறம் உப்பு தேவைங்கிற அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் லைட்டாக தண்ணியுமே ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தயிர் ஒரு 2 ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஆரம்பிக்கலாங்களா? மிளகாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கலா போட்டுருவோம், காரம் தரமா இருக்குங்கிறதுக்காக. ரைட்டு, எடுங்க. ஸோ இந்த கேப்ல எல்லாம் வந்து மசாலா உள்ள போகணும். கடையில கீட்டோம், கொஞ்சம் வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கால் எல்லா இடத்துலையுமே கட் பண்ணோம்னா மசாலா உள்ளே வந்து இறங்கிடும். அவ்வளோதான், மசாலா எடுத்து கோழியில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு அந்த கேப்பிலெலாம் ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். வெளியில் உட்காந்து பண்ணுறோம் வீட்டு வாசலில், உள்ளே வந்து கரண்ட் போயிடுச்சு. அதனால் வந்து லொக்கேஷன் வந்து மாற்றிட்டோம். வீட்டு வாசலில் இருந்து அப்படி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஸ்வீட்டி மேனுவல்ட்டு. ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க தான் வந்து இந்த ரெசிபி வந்து போடுங்க, எனக்கு ஃபுல் ஸ்பைசி ரோஸ்ட் சிக்கன் வேணும், அதை வந்து போடுங்கன்ட்டு. அவங்க கேட்டு ரொம்ப நாளாச்சு, போடவே இல்லை, வேறு வேறு வேலையில் இருந்துட்டேன், போச்சுட்டாங்க வேறு இடையில. இதுமாரி நாங்கள் எப்போ கேட்டால் நீங்கள் போடவே இல்லை அப்படின்ட்டு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அவங்களுக்காகவே இந்த வந்து சிக்கன் வந்து போடுறோம். இந்தா இந்தா கட் பண்ணி மசாலா உள்ள வச்சோம்னா நல்ல மசாலா உள்ள இறங்கிடும். அதுக்காக தான் வந்து இது ஃபுல்லாக தடை வைக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. மசாலா ஃபுல்லாக வலிச்சு இருக்கிற மசாலா எல்லாத்தையும் வச்சு தடை விட்டுலாம். அவ்வளோதான், பார்க்கவே செம்மையா இருக்கு. ம், மசாலா வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நிறையவே போட்டுருக்கோம். சிட்டி சேர்ல உட்காந்துருக்காரு, இத பார்த்து இப்பயே சாப்பிடலாமோ தோணுது. ஆனா சாப்பிட்டோம்னா யாரு உயிரோட இருக்குன்னு தெரியல. பசங்க எல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க இப்பயே சாப்பிடறதுக்கு. வெயிட் பண்ணுங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. சுட்டு சாப்பிடலாமா? மசாலா சாப்பிடலாமா? வேணாம் வேணாம், திருக்கி இது பண்ணுவோம். ஓகே, ரெடி. ஒரு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடலாம். நீங்க நன்றி முடியுமா? ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். எண்ணெயில் வந்து பூண்டு போடணும். ஸோ அதுக்கு வந்து நல்லா இடிச்சுக்கிட்டு அது வந்து பூண்டை வந்து போடுறோம். அந்த இடித்த பூண்டு அப்படியே எண்ணெயில் போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் வந்து பூண்டை போடுறது.
அவ்வளோதான், கோழி எடுத்து போட வேண்டியதுதான். அப்படியே மொல்லமாக மொல்லமாக அழகாக அழுங்காமல் குழுங்காமல் வச்சிருந்தோம். ஆ நல்லா பொரியுது, அதுமே இருக்கு. அப்படியே நினைச்சு இருந்தோம். ஃப்ளேம் கூட மீடியமில் வச்சுக்கலாம், ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். நல்ல காலை விரிச்சிட்டு கும்முனு படுத்துருக்கிறாரு. ஏச்சி கிச்சி வந்துடுறப்போ வாசனை நல்லா கும்முனு வந்துட்டு இருக்கு. பூண்டோட வாடை அப்படியே தூக்குது, பூண்டு தான் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டோட செம்மையாக தூக்கி செம்மையாக இருக்கு. இது கூட வந்து இப்போ வந்து மைனஸ், அதுவுமே வந்து வீட்டில் ஹோம்மேட்லேயே ரெடி பண்ணுறோம். அப்புறம் வந்து கார்னிஷ் அதுவுமே வந்து ரெடி பண்ணுறோம், வெங்காயம் பூண்டுலாம் அப்படியே போட்டு. இந்த எண்ணெயை அப்படியே மேலே அப்படியே ஊற்றி விடலாம். எடுத்தோடனே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் அப்படி வெந்ததுக்கப்புறம் ஊற்றணும், இல்லைனா மசாலா வந்து வெளில வந்துடும். அவ்வளோதான், நல்லா ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் அப்படியே பரட்டி போட்டுடணும். அடுத்தது அவ்வளோதான். பார்க்க நல்ல காலெல்லாம் நல்லா விரிச்சிக்கிட்டு நல்லா பரட்டி நடக்கிறார். அவ்வளோதான், எண்ணெயை அப்படியே இது மேலேயும் ஊற்றி விடலாம். இது வெந்துடணும், நல்லா வேகாமல் மட்டும் இருந்துடக்கூடாது, ஏன்னா அதுக்கப்புறம் கூட போட்டு பண்ண முடியாது. நாங்களே இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம், அதனால் எப்படி வர பொருந்தது தெரியல. அவ்வளோதான், இது நல்லா அப்படியே வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அப்படியே அடுத்த கோழியை வந்து போடலாம். ஓகே, ஒரு கார்னிஷுமே ரெடி பண்ணுறோம். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லாயிருக்கும் இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து மைனஸுமே வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து எக்கு போட்ட மைனஸு. ஸோ மைனஸ்லாம் வந்து ஈஸி தான், வீட்டிலே நம்மளே வந்து பண்ணிடலாம், கடையில் வாங்காமல். ஸோ முடிஞ்சு அது கூட இன்னொரு வீடியோ போடலாம். அவ்வளோதான், அவ்வளோதான் ரெடி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இவர் டெக்கரேட்லாம் பண்ணுறாரு மாப்பிள. மைனஸ் வந்து நல்லா திக்கா இருக்கு. கடையில் வந்து ஒரு ஃபுல் சிக்கன் வந்து 400 ரூபா 500 ரூபா நல்ல டேஸ்ட். இந்த மசாலாலாம் கூட மிளகாத்தூள் எதுவுமே போடல, இந்த காஷ்மீரி பவுடர் அது மாதிரி எதுவுமே போடல, எல்லாம் நம்மளே அரைச்சு போட்டுருக்குறது. இப்போ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், செக்க செவின் இருக்கும், பார்க்கறதுக்கு அட்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் நல்லது கிடையாது, அதனால எதுவுமே கடையில் உள்ளது சேர்க்கவே இல்லை. அம்மா எப்படி இருக்கு? காரம் கம்மி தான், என் பசங்க இருக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கோம். இது ஆனால் இது வந்து ஸ்பைசி, இது வந்து நல்லா ஸ்பைசி. கூப்பிட்டு திருப்தி தானே சாரா? பக்காவா? நான் வந்து நல்லா இருக்கா? இன்னும் அடுத்தது நிறைய பண்ணலாமா? என்ன அப்படி நல்லா விட்டுட்டு மாணவன வேலை இவன் தாங்க இல்லை. விஷம் 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 திருப்தி இன்னும் அடுத்தது இன்னும் பயங்கரமாக டிஷ்ஷாக வரணும் சேனலுக்கு. அதே மாதிரி நம்ம இல்லை உங்கள் சேனலுக்கு வந்து அடிச்சு டிஷ் டிஷ் வரும். இப்போ அப்ராட்ல வந்து இப்போ ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க. என்ன நல்ல விஷயத்தை நல்ல விஷயம் சொல்லிடுறோம், ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, செஞ்சில் மேல் எடுத்து கொடுக்குறவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமௌண்ட்லாம் வருது, கொடுக்குறதுனா வெளியில் போய் வெளியில் அவங்க பணம் இல்லாதவங்களுக்கு இல்லாதவங்க கூட சொல்கிறாங்க. அந்த மாதிரி வருது. யாருங்க நல்ல எல்லாம் அக்காமார்கள் எல்லாம் தான் பண்ணுறேன்ருக்காங்க. அதை வந்து நம்ம தொடர்ந்து போகணும். ஓகே, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், கண்டிப்பாக வந்து செயல்படுத்தலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. பசங்க கிட்ஸு எல்லாருமே கூட நம்ம சாப்பிட்டோம், நல்லா நல்லா வந்து. நான் வெந்துடும் வெந்துடாமல் போயிடுமோன்னு நினச்சேன், சூப்பராக இருக்குது, செம்ம திருப்தியாக இருந்துச்சு. இது வந்து பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஹோம்மேடு தான், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடிலாம் சாப்பிடக்கூடாது, இதை டயட்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன்னா வீங்கிடுவோம். அதனால் எப்பயாவது சாப்பிட்டு தப்பு இல்லை, மாற்றுக்குறவையா மாதத்துக்கு ஒருத்தர சாப்பிட்லாம், தப்பு இல்லை. ஓகே, வாங்க மாப்பிள்ள. ஆ ரைட்டு.
ஓகே முடிச்சுக்கலாமா? ஓகே திருப்தி இருந்துச்சு, தேங்க்யூ. பாய். சிக்கன் சிக்கன் இறக்க மாட்டோம். செஞ்சு அவங்களாம் பின்னாடி நின்றுட்டு இந்த சிக்கன் நாங்கள் மட்டும் சாப்பிட முடியாது, பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சகோதரிகள்லாம் அவங்களுக்கு போயிடும். இப்போ நம்ம வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டன். அதே தான், தேங்க்யூ, பாய். 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 பாய்.